எழு அப்படிங்கிற சொல்கிறோம், தமிழ் அப்படி சொல்கிறோம்ல, அந்த எழு எழுத்தை மட்டும்தான் பிட்யூட்ரி சிறக்குது. வேறு எந்த மருத்துவத்துக்கும் அந்த பிட்யூட்ரி சிறப்பி சிறக்காது. அந்த பிட்யூட்ரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பி, அந்த எழு எழுத்துக்கு மட்டும்தான். அதனால தான் தமிழ் தமிழ்னு சொல்லும்போது அமிழ்து அமிழ்துன்னு கேட்குது. அமிழ்து வந்து சாப்பிட்டா உயிர் நீண்ட நாள் உயிர் வாழலாம், உச்சரிப்பிலேயே உயிர் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் மொழியில் மட்டும்தானே இருக்கு, வேறு எதுக்குமே கிடையாது. தமிழ் மொழியில் மட்டும்தான் உண்டு. நீங்கள் உயிர் எழுத்துக்களை சரியாக உச்சரிச்சாங்கன்னா ஐம்புலன்களையும் இயக்கி வாசிக்கிறது தான் உயிர் எழுத்து. அப்போ அந்த ஐம்புலன்களையும் குறைபாடு வராது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் முகத்தில், பிள்ளைங்க சோர்வாக உட்காந்துருக்க மாட்டாங்க. மெய் எழுத்துக்களை எந்திரிச்சு நின்று தான் சொல்லிக் கொடுக்கணும், இதை இதுதான் விதி. நம்ம உட்கார்ந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். நானே இந்த ஆய்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி தப்பு தப்பாக தான் சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் இந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் நான் சரியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ எந்திரிச்சு நின்று நம்ம மெய்யெழுத்துக்களை சொல்லும் பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். வேற என்னென்ன விஷயங்கள் மருத்துவ குணமாக இதில் இருக்கு? நான் எழுத்து இருக்கு, உயிர் எழுத்துக்கு ஐந்து புலன்களுக்கு நோய் வராது, மெய்யெழுத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. வியாழக்கிழமை ஏழைக்கிழவன் ஓழை பழ தோளால் ஒழுக்கி விழுந்தான், இதைத்தான் நம்ம மூச்சு பயிற்சி யோகா பயிற்சியில் படிச்சுட்டு இருக்கோம். தமிழ் பேசுறவங்களுக்கு யோகா தேவையில்லை, நம்ம மொழியே யோகா தான். நம்மளோட மாத்திரையோட அளவை நம்ம சரியாக உச்சரித்தோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு பக்கம் வாசிங்க, ஒன்றும் வேண்டாம், உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் மொட்டை மாடு ரெண்டு சத்தமாக சொல்லிட்டு வந்தாலே அன்னைக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும். எல்லாம் சூரியன்லேருந்து தெருவாங்க, அந்த காலையில் நேரத்தில் நீங்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து படித்தாலே கிடைக்குங்க. அதனால தான் நம்ம இன்றைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே இதோட மொழியோட பெருமையும் அருமையும் தெரிஞ்ச ஒருத்தங்களால தான் நம்மளோட தமிழ் வளர்க்கும். ஏன்னா சீனர்கள்லாம் தமிழ் படி எல்லாருமே அந்த இதை தான் நம்ம எடுத்துக்கணும். சீனர்கள் ஒரு மொழியை படிக்கிறாங்கன்னா சாதாரணமாக படிக்க மாட்டாங்க, நம்மளோட சிறப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இன்றைக்கி தமிழில் வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்க, நம்மளை விட அதிகமாக செய்திகளை பரப்புகிறாங்க, சரிங்களா. நம்ம வந்து இந்த மொழியை தமிழ் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால அது அருமை தெரியல. ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கும் போது ஒருத்தவங்க கேட்டாங்க, தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசுகிறாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், தமிழ் வந்து தமிழ்நாட்டோட கருவறை, சில வளசிதை மாற்றங்கள் உண்டாகும், ஏன்னா அது அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும், நீங்கள் வந்து தத்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, அதனால் பொத்தி பொத்தி வளர்ப்பீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும். யோகாசனம் தேவையில்ல, தமிழ் பேசினாலே போதுங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமாக. நீங்கள் இது வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு கொண்டு போகணும். இந்த வீடியோ மூலமாக பலரும் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுவே ஒரு வெற்றி தானே. நிறைய எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே நம்ம படிச்சிருக்கோம். 20 நாளில் ஒரு மொழியை படிச்சுக்கலாம், அதுவும் தமிழ் மொழியை 20 நாளில் படித்து எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு தானே. அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே நம்ம இந்த அறிவை வச்சுருக்கோம். ஓகே, கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து சொன்னீங்க நன்றியை வந்து நன்றி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு, நானும் இனிமேல் வந்து முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி.